இந்த வருஷத்திலே நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண படமான ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் படத்தை பார்க்கிறதுக்காக அவசர அவசரமா ஜாஸ் சினிமாஸ்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு படத்தை பார்க்க போனோங்க. வேளச்சேரி ஜாஸ் சினிமாஸ் ரொம்பவே கிராண்டியரா இருந்துச்சு. திரையில ஸ்பைடர்மேனை பார்க்கிறதுக்கு முன்னாடியே தரையில நின்னுகிட்டு இருந்தாருங்க ஸ்பைடர்மேன் காஸ்ப்ளே போட்டுட்டு. அவர் கூட கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு நேரா படத்தை பார்க்க போயிட்டோங்க. படமும் ஸ்டார்ட் ஆச்சு. அடேங்கப்பா அப்படின்னு ஸ்டார்ட் ஆன படம் விறுவிறுப்பா போய் ஐயோ அப்படின்னு நம்ம சோகமான டைம்ல கரெக்டா இன்டர்வல் பிளாக் விட்டுட்டாங்க. இன்டர்வல் டைம்ல கியூல நின்று ஒரு லார்ஜ் பாப்கார்னும் ஒரு ஸ்மால் பாப்கார்னும் ரெண்டு டாப்பிங்ஸோட வாங்கணும். ரெண்டு டாப்பிங்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஷேக் பண்ணி சும்மா சமயம் ஒரு புடி புடிச்சிட்டோம். பாக்ஸும் சரி பாப்கார்னும் சரி அதோட குவாலிட்டியும் சரி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஆனா குவைட் எக்ஸ்பென்சிவ்னே சொல்லலாம். ஓவராலா படத்தை பத்தி சொல்லணும்னா படம் வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. ஏன்னா படம் ஃபுல்லா தாறுமாறான ஆக்ஷன் சீன்ஸ் இருந்துச்சு, கூஸ்பம் சீன் இருந்துச்சு, எமோஷனல் சீன்ஸ் நிறையவே இருந்து சொல்லலாம். நீங்க சின்ன வயசுல ஸ்பைடர்மேன் பார்த்தாலும் சரி, மிடில் ஏஜஸ்ல ஸ்பைடர்மேன் பார்த்தாலும் சரி, இல்ல இப்ப மார்வல் ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பா பிடிக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு படம் ஒத்தியான படம் தாங்க. நல்ல எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம், அதை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி தான் படம் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் இந்த படத்தை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம்.